மானுடர்களுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையாம்மா. நம்மளால சீதாதேவி மாதிரி வர முடியுமா? சீதாதேவி மாதிரி எல்லளவு வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஏன்னா நம்ம மனுஷங்க இல்லைங்களா. அவ வந்து தேவி, மகாலட்சுமியோட சொரூபம். அவ ரொம்ப வருஷம் மழையே இல்லாமல் இருந்துச்சு ஜனகராஜ்யத்தில். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரோட நகைகளையும் வச்சு ஒரு ஏர் எடுத்து விழறாரு. மண்ணை விழும்போது அந்த மண்ணிலிருந்து தோன்றின குழந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிஜா, சீதை தேவி. மகாலட்சுமியோட வாசம், மகாலட்சுமியோட அந்த பார்வை, மகாலட்சுமியை தொட்ட உடனே நாட்டில் செல்வ வளம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமி வளம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால் ஜனகர் அவளை வந்து தன் புத்திரியாவே வளர்க்குற. இந்த காலத்தில் சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த காலத்துலேயும் சுதந்திரம் மிக்கவளாய் வளர்ந்தவள் சீதாதேவி அப்படின்னு சொல்கிறது உண்டுபா. அவள் என்ன நினைக்கிறாளோ, என்ன ஆசைப்படுறாளோ அதை அவங்க அப்பா செஞ்சு கொடுப்பாரு. ஒரு ஆண் போல் வளர்த்தார் சீதாதேவிக்கு வந்து பாருங்கம்மா. உயிர்கள் மேலே அதீத கரிசனம்மா, இயற்கை மேலே அதீத பிரியம்மா. இயற்கை ரொம்ப பிடிக்குமா, இயற்கையை வணங்குவாளா, அதே மாதிரி உயிர்கள் மேலே அதீத கரிசனமா. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசிபலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெண்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் செய்கிற மாதிரி நிறைய எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் அது இன்றைய காலகட்டத்து பெண்களுக்கு அது வந்து உகந்ததாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து ரொம்ப அடக்கமாக ஒடுக்கமாக இந்தந்த வேலைகளை தான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியதி இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் அதற்கும் முன்கூட்டிய காலகட்டங்களில், அதாவது இதிகாச காலங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் பெண்கள் இப்படி தான்ப்பா இருக்கணும். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எந்த இடத்துல தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல வீரமாக இருப்பாங்க, எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருப்பாங்க, எந்த இடத்துல வந்து அவங்களுடைய நன்மைகள் தீமைகளை வந்து அந்த குடும்பத்தாருக்கு கொடுக்கணுமோ அந்த இடத்துல அவங்க அவ்வளோ நன்மைகளையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்துக்குரிய ஒரு பெண்ணாக திகழ்ந்தவங்க தான் வந்து நம்மளுடைய சீதாதேவி அப்படின்னு சொல்லலாம். சீதாதேவியை மாதிரியான ஒரு பெண் இன்றளவும் இந்த உலகத்தில் பிறக்க போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போன்ற பதிவில், சென்ற பதிவில் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் சொன்னதை நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதாதேவி வந்து பயங்கர வீரம் மிக்கவர்கள். ஆனால் எந்த இடத்துலையும் தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து ராவணன் கிட்டேருந்து தப்பிச்சு வரல, தன்னுடைய கணவன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மனதைரியம் மிக்கவர்கள். ஒருத்தர் வந்து உடம்பால் தைரியமாக இருக்கலாம், ஆனால் மனதைரியம் அப்படிங்கிறது பெருசு இல்லையா. அந்த மனதைரியம் எல்லா பெண்களுக்கும் வரணுங்கிற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போனவங்க தான் நம்மளுடைய சீதாதேவி. அந்த சீதாதேவியை பற்றி தான் இன்றைக்கு பல தெரிந்திராத தகவல்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபாருலாலன் மேம். வாங்க அம்மா, வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய விஷயங்கள் நம்ம அழகழகாக வந்து நம்மளுடைய சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். சீதா பிராட்டியை பற்றி பேசலைன்னா எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உடல் வலிமை அப்படிங்கிறத தாண்டி மன தைரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனா அவங்க தான், சீதை தான். ஆமாம், எந்த இடத்துலையும் அதை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு தெரியாத ஒரு இடம், நம்ம வந்து கடத்தப்பட்டு வந்திருக்கோம், ஆனாலும் அந்த இடத்துல தைரியமாக நான் இந்த அசோக வனத்தில் உட்காந்துருப்பேன், என்னை யாரும் செய்ய முடியாதுன்னு உட்காந்துருந்தாங்க பாருங்கள். அதை நம்ம அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறதே இல்லை. அவங்க பாவமால அங்க உட்கார்ந்துல்ல, தைரியத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த வீரத்துக்கு அவங்களால போர் புரிஞ்சு ராவணன் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க முடியும். ஆனா தன்னுடைய கணவன் வந்து காப்பாத்தினாதான் தன்னுடைய கணவனுக்கு அழகு, அது தன்னுடைய மன உறுதிக்கு அழகு அப்படின்றது மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. இந்த மன உறுதி இன்றைய பெண்களுக்கு இல்லையே.
மானுடர்களுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையாமா. நம்மளால சீதா தேவி மாதிரி வர முடியுமா? சீதா தேவி மாதிரி எல்லளவு வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஏன்னா நம்ம மனுஷங்க இல்லைங்களா. அவ வந்து தேவி, மகாலட்சுமியினோட சொரூபம் அவ. அப்போ நம்ம நம்மளை வந்து கடவுளோடு ஒப்பிட முடியாது இல்லைங்களாம்மா. அதுக்கும் மேலே இந்த சீதா தேவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜானகி ஜனகனுக்கு மகளாக பிறந்ததால், ஜானகி பூமியிலிருந்து தோன்றியதால், பூமிஜா அப்படின்வாங்க. இந்த மாதிரி சீதா தேவிக்கு நிறைய பேர்கள் இருக்குது, நிறைய பெருமைகள் இருக்குதும்மா. ரொம்ப வருஷம் மழையே இல்லாமல் இருந்துச்சு ஜனகராஜ்யத்தில். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரோட நகைகளையும் வச்சு ஒரு ஏர் எடுத்து விழறாரு. மண்ணை விழும்போது அந்த மண்ணிலிருந்து தோன்றின குழந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிஜா, சீதை தேவி, சீதா சீதை அப்படின்னு வந்து அந்த குழந்தையை தூக்கின அடுத்த க்ஷணம் நல்ல மழை பெஞ்சு பூமி செழிக்க ஆரம்பிக்குது. அப்போ மகாலட்சுமியினோட வாசம், மகாலட்சுமியினோட அந்த பார்வை மகாலட்சுமியை தொட்ட உடனே நாட்டில் செல்வ வளம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமி வளம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால் ஜனகர் அவளை வந்து தன் புத்திரியாகவே வளர்க்குற, புரியுதுங்களா. ஒரு சில புராணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனகரோட புத்திரி தான் அப்படின்றாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவள் பூமி தாய்க்குடைய தான் போவா அவ இல்லைங்களா. அவள் வந்து இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது, பூவிலகத்தை விட்டு போகும்போது பூமி பிறந்து பூமி தாய் கூட தான் அவள் போவாள். அப்போ அந்த பூமிஜா குழந்தையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் மிக்கவளாய் வளர்ந்தாள். இது வந்து பாருங்கள், இந்த காலத்தில் சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த காலத்துலேயும் சுதந்திரம் மிக்கவளாய் வளர்ந்தவள் சீதாதேவி அப்படின்னு சொல்கிறது உண்டுமா. அவள் என்ன நினைக்கிறாளோ, என்ன ஆசைப்படுறாளோ அதை அவங்க அப்பா செஞ்சு கொடுப்பாரு. ஒரு ஆண் போல் வளர்த்தார். ஆண்மகன் எந்த அளவுக்கு தைரியமாக வீரியமாக எத்துணை அறிவுகளோடு அறிவாற்றலோடு குருகுல படிப்பு அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பூமிஜாக்கு தெரியும், சீதா தேவிக்கு தெரியும். அதுக்கும் மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஜனகராஜ்யத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த மண் பொருட்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, கைவினை பொருட்கள், அதிலெல்லாம் அத்துணை அழகான ஓவியங்களை வந்து சீதா தேவி செய்வாளாம். நல்ல திறமை மிக்க ஓவியங்களே அவள் வரைவாளாம். நல்ல ஓவியர் அப்படின்னு சொல்லுவாங்க சீதா தேவியை. எல்லா சாஸ்திரங்களையும் புராணங்களையும் படித்தவ. அதுக்கும் மேலே நம்ம எல்லாருக்கும் தெரியுமா, சிவதனுசு ஜனகர்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா. இந்த சிவதனுசு ஜனகராஜ்யத்தில் இருந்துச்சு. நம்ம இந்த சிவதனுசை யார் வந்து வளைக்கிறாங்களோ அவங்க தான் என்னோட மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு வாரு. அதுதான் சுயம்பரம் வைப்பார். ராவணன் வருவான், வளைக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து வளைப்பார், உடைப்பார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே சீதை இவ்வளோண்டு பொண்ணாக இருக்கும்போதே அந்த சிவதனுசை ஒதுக்கி விட்டதா, நகர்த்தி விட்டதா சரித்திரமும் இருக்குமா. நகர்த்தி விடுவா. அப்போ எதனால் நகர்த்தி விடுறா அப்படின்னா, ஒரு சாபம் வருது, ஒரு பாம்பு அரவம், அரவம் வருது. அந்த அரவம் வருது, அந்த அரவம் வந்து அந்த தனுசு கிட்ட போயிட்டு அந்த நோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்லுவாங்களே அந்த நானில் வந்து சுற்றுது. சுற்றி அந்த அறவம் இறந்துருமோ அப்படின்ற கரிசனம் சீதா தேவிக்கு வந்து பாருங்கம்மா, உயிர்கள் மேலே அதீத கரிசனம்மா, இயற்கை மேலே அதீத பிரியமா. இயற்கை ரொம்ப பிடிக்குமா, இயற்கையை வணங்குவாளா, அதே மாதிரி உயிர்கள் மேலே அதீத கரிசனமா. அப்போ அந்த அறவம் இறந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவதனுசை லைட்டாக அப்படி தள்ளி விட்டுருப்பா சீதா தேவி. அந்த அறவம் ஓடிப்போவோ, அறவத்தை கும்பிடுவோம், அறவம் ஓடிப்போம். இப்படி ஒரு வரலாறும் இருக்குது, புரியுதுங்களா. அதே மாதிரி அம்பிகையை நிறைய வேண்டி, அம்பிகை கிட்ட நிறைய வரம் வாங்கினதாகவும் ஒரு வரலாறு இருக்கு அந்த மாதிரி. ஆனால் சீதா தேவியை பற்றி ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்நேரமும் சதாசர்வ நேரமும் கடவுளை கும்பிட்டுட்டே இருக்க மாட்டாளாம். அதாவது கடவுளை கும்புறத்துக்குன்னு ஒரு நேரம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இயற்கையை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம், தன்னோட தமைக்கைகளை நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு, தாய் மாதிரி பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நேரம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி செய்வாளாம். இதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப முற்போக்கான எண்ணம் இல்லைங்களா. அதீத முற்போக்கான எண்ணம் கொண்டவள் சீதா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கம்மா, கணவன் மேல் அவளுக்கு இருந்த பற்று அப்படின்றது யாருக்குமே இருக்காதா, அந்த அளவுக்கு பற்றா ராமபிரான் மேலே. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராமன் போகிறாருன்னா அவரோட பாதம் போகிற இடம் தான் அவள் வந்து போவாளாம். அவர் பாதம் எப்படி நடந்து போகிறாரோ அந்த பாதத்து மேலே கால் வச்சு போவாராம். அந்த பாத அடிகள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே காலை வச்சு போவாளாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அப்படி இருந்தாலாம் அதனால தான் வந்து பாருங்கள் இன்றளவும் கருப்பு கரசியால் நம்ம அவளை சொல்கிறோம். அவளை போல் நிறைஞ்ச சிவ, அதாவது பதிவிரதை கிடையாது, அதே மாதிரி அவளை போல் நிறைஞ்ச சிவபக்தி கிடையாது. ஆனால் அந்த சிவபூஜை நேரத்தில் மட்டும்தான் சிவனை கும்பிடுவாள். அம்பிகை பூஜை நேரம் மட்டும்தான் அம்பிகை கும்பிடுவாள். மீதி நேரம் அவள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் செஞ்சா. அது இன்ற காலத்தில் இருக்க பெண்களுக்கான ஒரு முற்போக்கு எண்ணம் அவளுக்கு அப்பயே இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கும் மேலம்மா,
சீதாதேவியினோட ஒரு வலிமையை பற்றி சொல்லணும், தவ வலிமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹனுமன் வந்து ராவணனை பார்க்க லங்கைக்கு வருவான். லங்கைக்கு வந்து அவனுக்குன்னு வந்து சிம்மாசனம் கொடுக்க மாட்டாங்க, அவன் வாளை சுற்றி உட்காருவான். அதுக்கப்புறம் ராவணன் என்ன பண்ணுவான், அவனோட வாளில் வந்து தீ வைக்க சொல்லுவான். ஏன்னா அவன் அவமரியாதை பண்ணுறான்னு. தீ வைக்கும்போது தீ வைக்கிற அந்த க்ஷணம் சீதாதேவி, அந்த உஷ்ணம் எனக்கு இருக்கட்டும், என் மகனுக்கு சீத்தலும், அதாவது குளிர்ச்சி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தில் உட்காடுறா. அப்போ சீதையினோட சொரூபத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நெருப்பு மூண்டு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எரியுதான். ஏன்னா லங்கையே தீப்பற்றி எரியுது இல்லைங்களா, இது வால் ஃபுல்லும் ஜெகஜோதியே எரியுது. இருந்தாலும் வானரும் ஹனுமன் அவர் வந்து லங்கையை கொளுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால சுற்றி சுற்றி வராரு. அதுக்கப்புறம் ஹனுமன் யோசிக்கிறாரு, என் வாளில் இவ்வளோ ஜெகஜோதியாக நெருப்பெறியுது, ஆனால் எனக்கு வந்து சூடே தெரிய மாட்டேங்குதே, உஷ்ணமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சீதாதேவி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நெருப்புக்கு நடுவில் சீதாதேவி உட்கார்ந்துட்டுருக்காரா. அப்போ தான் ஹனுமனுக்கு புரியுதான், என்னோட உஷ்ணம் அனைத்தையும் தாயார் வாங்கிக்கினா எனக்கு சீதளத்தை கொடுக்குறா, இனி நான் தாயாரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தண்ணியில் போய் வாழை நினைக்கிறார். அப்படி ஒரு வரலாறும் இருக்குது, புரியுதுங்களா. அதே மாதிரி இன்றளவும் ஹனுமன் இருக்கான் அப்படின்னா அதுக்கு சீதாதேவி கொடுத்த வரம் தான், மகனே என்றும் நீ சிரஞ்சீவியாய் வாழ்வாய் அப்படின்னு இருக்கா. அதே மாதிரி பாருங்கம்மா, பொதுவாக நம்ம மைத்துனர்களை மகனாக பாவிக்கிறது அப்படின்றது முதல்ல ஏற்படுத்துறது சீதாதேவி தான் இல்லைங்களா. இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்றோம். ஆனால் அவ மகனே அப்படின்னு கூப்பிடுவாளா, லக்ஷ்மணனை மகனே அப்படின்னு கூப்பிடுவாளா, அந்த ஒரு மனசு, அந்த ஒரு பாசம் குடும்பத்தை கோத்து வைக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இதே சீதாதேவி லங்கையில் இருந்தா, லங்கையில் இருக்கும்போது ஒரு முறை மண்டோதரி கேட்டாலாம், நீங்கள் எப்படி சமைப்பீங்க, எங்களுக்கு சமையல் அந்த மாதிரி சமையல் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னும் போது, விருந்து படைச்சா சீதாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரண்மனை ஒரு கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா, அரண்மனை சமையல் அறையில் போயிட்டு மண்டோதரிக்கு எந்தெந்த சாப்பாடு எப்படி எப்படி செய்யணும் சாத்வீக முறையில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலா, விருந்து படைச்சாலா, அதை ராவணனும் சாப்பிட்டு எவ்வளோ அருமையான சாப்பாடு அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு வரலாறு இருக்குது, புரியுதுங்களா. பொதுவாக நம்ம பகைவனோட கொட்டகையில் இருக்கோம், அவங்க கெட்டு போயிடணும் தான் நினைப்போம் இல்லைங்களா. அப்போ அவனோட மனைவி கேட்குறா, மனைவி ஆசைப்படுறா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட சமையல் அறையில் போயிட்டு அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறா அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயம். அது சீதாதேவிக்கு அப்படி ஒரு, அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு தயாளு குணம், சீதாதேவிக்கும் அதே மாதிரி தயாளு குணம். ஆக ஒரு குடும்பம் அப்படி இருக்குன்னா அதை எப்படி கோத்து வைக்கணும், அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைக்கணும் அப்படின்றது சீதாதேவிக்கிட்ட கற்றுக்கணும். அது மட்டும் இல்லைம்மா, இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில பிள்ளைகள் இருக்குது பார்த்திங்களா, வயசு பொண்ணுங்க இருக்குது, அப்பா அம்மா வந்து நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும், இல்லை வசதி வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கும். சில அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க, முக்கியமாக அம்மாக்கள் வந்து சொல்லுவாங்க, என் பசங்க வந்து என் பொண்ணு வந்து பெருசாக வந்து குணம் சரியில்லைங்க, கேரக்டர் சரியில்லை, கேரக்டர் டெட்ரியேட் ஆகுது, பொண்ணு வந்து வேறு ரூட்டில் போகுது, அதனோட நம்மளோட கல்ச்சர் நம்மளோட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. இப்படிலாம் வடநாட்டில் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறது உண்டு தான். அப்போ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வழிபாடு என்ன அப்படின்னா சீதாதேவி வழிபாடுமா. சீதாதேவியினோட காயத்ரி இருக்குது. யார் ஒருத்தர் சீதாதேவியினோட காயத்ரி 108 முறை டெய்லி பாராயணம் பண்ணுறாங்களோ, அந்த பொண்ணு ரொம்ப ஒழுக்கமாக கடைசி வரைக்கும் ஒரு உத்தமமான பொண்ணாக வாழும் அப்படின்றது விதிமா. ஆக இத்தனை விஷயம் நம்ம சீதாதேவியை பற்றி சொல்லலாம். இன்னும் நிறைய கூட இருக்குது சீதாதேவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா. அதாவது நீங்கள் சொன்னீங்க, அவளுக்கே எல்லா திறமையும் இருக்குது, அவளுக்கே எல்லா ஒரு, இப்போ வந்து ஒருத்தவங்களோட நெருப்பை வந்து தம்மேல எடுத்துக்க முடியும், ஒருத்தவங்களை சிரஞ்சியே வாழறதுக்கு வரம் கொடுக்க முடியும், அவங்களால போர் புரிய முடியாதா, இல்லை ராவணனை விட்டு மீண்டு வர முடியாதா. இருந்தாலும் என்னோட பதிக்கு தான் பெருமை தேவை, எனக்கு பெருமை இருக்க வேண்டாம், நான் நிறைஞ்ச பதிவிரதைனா எல்லா புகழும் என் கணவருக்கு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் வச்சு அதே மாதிரி வாழ்ந்தவ. அதனால தான் இன்றளவும் பதிவிரதைகள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா சீதா, அருந்ததி, நலாயினி, தமயந்தி இப்படி நிறைய பேர் வரதானே செய்கிறாங்க. தீபாவளி கங்கா ஸ்நானம் செய்யும்போது அந்த எண்ணெய் எடுத்து தலையில் வைக்கும்போது தலையில் வச்சுட்டு தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்களா, அப்போ இந்த பேரெல்லாம் சொல்லி தான் வந்து நம்ம தலையில் தண்ணி ஊற்றிக்கணும். எதுக்கு அப்படின்னாமா, பொம்பளை பிள்ளைங்க இந்த பதிவிரதைகள் பேரை சொல்லி தலையில் தண்ணி ஊற்றிக்கினாங்கன்னா அந்த பிள்ளைகளோட கற்பு காப்பாற்றப்படும் அப்படின்றது ஒரு விதி இருக்குமா. தீபாவளி கங்காஸ்தானத்துக்குன்னே விதி இருக்குது.
அப்ப முதல்ல சொல்ற பேரு சீதாதேவி பேர் தான், புரியுதுங்களா? அதனால அந்த அளவுக்கு பெருமை சீதாதேவிக்கு உண்டு. இன்னும் சீதாதேவியினோட பெருமை எல்லாம் சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே தான் போகலாம், அந்த அளவுக்கு உண்டு. நிச்சயமா மேம், ரொம்ப அற்புதமான தகவல்கள் நான் முதல்லயே சொன்னேன். ஏன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நம்மளுக்கு அறிந்திராத விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அதுலேயும் கட்டாயமா நாம பின்பற்ற வேண்டிய சில கருத்துக்கள் இருக்கும். இப்ப தீபாவளி ஸ்நானம் பண்ணும்போது நம்ம வந்து எந்தெந்த பதிவிரதைகளுடைய பேரை சொல்லணுங்கிறதையும் அழகா சொன்னீங்க. கூடவே வந்து நமக்கு என்ன வேணா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை இன்னொருத்தருக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கும் போதோ, இல்லை நம்மை சார்ந்தவர்களோ, இல்லை நம்ம பெருமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அது போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் வந்து கட்டாயமாக வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே அமையும். அதில் ஒருத்தவங்க தான் சீதாதேவி. அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது, மன உறுதி இருந்தது, மன வலிமை இருந்தது, உடல் வலிமையும் சேர்ந்தே இருந்தது. அதற்கான சான்றுகளும் நிறைய இருக்குது. இன்றைய பெண்களும் அப்படியே வாழணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நம்மளுடைய சீதா பிராட்டியை ஃபாலோ பண்ணலாம். கூடவே வந்து அவங்களுடைய ஸ்லோகத்தையும் நாம் வந்து சேர்த்து படிக்கும்போது இன்னும் அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. நல்ல நல்ல தகவல்கள் நம்ம நேயர்களுக்காகவே பகிர்ந்துருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. நன்றி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, என் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.